இன்னைக்கு பாத்தீங்கன்னா தவுல வந்து உருண்டை செஞ்சு அதுல வந்து மஞ்சூரியன் மாதிரி செஞ்சிருக்கேன். எப்போதும் நம்ம சம்பால் இப்படிதானே எல்லாமே செய்வோம், அந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஒரு தவ எடுத்திருக்கேன், ஒன்றுல தான் முதல்ல நான் வந்து ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன். அதை தான் வந்து சரி கொஞ்சமாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்பியும் அப்படின்னு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தவ்வில் வந்து உருண்டை செஞ்சு மஞ்சூரியன் செய்கிறது, அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். எப்போ தவ் வந்து சம்பல் செஞ்சு வறுவல் செய்வோம், நிறைய விதத்தை கிச்சப் செய்வாங்க, விதவிதமாக செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு தவ் எடுத்துகிட்டு ஐஸ் பொடியில் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. அதை எடுத்து சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட போகிறேன். பாருங்கள் சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துருவேன். ஏன் சுடுதண்ணியில் போடுறோன்னு சொன்னால் சுடுதண்ணியில் போட்டதுமே நல்லா சாஃப்டாக ஆகும், அதனால் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சுடுதண்ணிலேருந்து எடுத்து இதில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தவ வந்து நல்லா பிணைஞ்சிக்கிறேன், இந்த மாதிரி இது பிணைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு தவ் தானே அதனால 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், இதை போட்டுட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போதும் நம்ம வந்து இந்த மாதிரி தானே சமைக்கிறோம், தவ் சம்பல் அது இதுன்னு ஒரு நாளைக்கு வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, வித்தியாசமாக இருக்குன்னு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் வந்து கடலை மாவு போட போகிறேன். இதில் இது பார்த்தீங்கன்னா பயம், அது வந்து கடலை மாவு போடும்போது வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் உருட்டும்போது, அது பைண்டிங் தான் கடலை மாவு. உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், உப்பு சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், போட்டுக்கிட்டு இருங்க இப்போ நான் வந்து மற்றது ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனாக பொடியாக வெட்டி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன்.
நம்ம கடலை மாவு போட்ட உடனே நல்லா வந்து தலை தலைன்னு இருந்தது கொஞ்சம் நல்லா இறுக்கமாயிடுச்சு. இப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கலாம். சரி, இப்படின்னா அழகாக குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நல்லா உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு காலையில் எனக்கு டைம் இல்லாத சமயத்தில் கூட நான் வந்து நம்ம வீடியோவுக்கு இதை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணி தான் அதை எடுத்து போடுறேன் நான். இல்லைன்னா நான் டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு போயிடுவேன். நல்லா படித்து பார்த்து பிடிச்சிருந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நல்லத்தை எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பால்ஸாக எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டேன். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மற்ற மாவுங்களும் சேர்க்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கடலை மாவு கொடுத்து இனிமேல் பழகுவோம். கோதுமை மாவுலாம் ரொம்ப ரொட்டி சாப்பிட்றாங்க, எல்லாத்துலேயுமே அது வந்து இருக்குது இந்த மைதா மாவில். அதனால பார்த்தீங்கன்னா கடலை மாவு முடிஞ்ச அளவு நம்ம கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு வந்து லேசாக இனிச்சிட்ருக்கோம். அதனால தான் சரி நான் இதை போட்டேன். அந்த மாதிரி பைண்டிங்க்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு நம்ம அந்த மாதிரி இனிமேல் முயற்சி பண்ணி அந்த மாதிரி இதுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே பொறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்படி இது செய்யலைன்னா கூட இப்படி இப்படி பொறிச்சிட்டு சம்பல் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பொறிச்சிட்டு கூட அப்படியே கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அதில் எல்லாமே போட்டாச்சு, பொறிச்சிட்டு கூட கொடுக்கலாம் அப்படியே. வேணால் வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் நல்லா செவக்க பொறிக்கிறதுன்னு வாங்கலை அந்தமாரி. பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம எப்படி மஞ்சூரியன் செய்யறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ், சில்லி, இது வந்து கிச்சாப் லைட் கிச்சாப். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் வந்து சாஸ் தெரியாமல் வந்து வெஜிடேரியனோட அவ்வளோதான் இது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து சில்லி ஊற்றிருக்கேன். இது வந்து டொமேட்டோ ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இதில் உப்பு போட போகிறதில்ல, அதனால் இதில் உப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் வந்து இது ஊற்றிக்கலாம் சாஸ். சீரம் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. சீனி வெள்ளை சீனி, சீனி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. லெமன் ஜூஸ் கொஞ்சமாக. எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு ஸ்லைஸ் சின்ன பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி, சோப்பு மிளகா, இது இது எல்லாத்தையும் வந்து இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இது எல்லாத்தையும் அதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் போட்டாச்சுதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரியணும். இப்படி கூட செஞ்சுட்டு அவங்கவுங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலில் மஞ்சூரியன் செஞ்சுக்கோங்க. சம்பல் செஞ்சுக்கலாம், கிச்சப் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இது ஒரு வழி தான், இப்படியும் நம்ம தவுல வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நான் திக்காகவே ஆயிடுச்சு. நான் லேசாக தான் அந்த மண்ணு கழுவி அந்த தண்ணி ஊற்றுறேன். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து அந்த இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் கூட செய்வாங்க. பன்னீர் வந்து இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. தவு சாப்பிட்டு சாப்பிட்டு தவு கூட ருசியாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து நான் பாலில் செய்கிறது, அதுவும் சத்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரா, ஆ பச்சை பயிரில் வந்து ஊற வச்சு அதில் செய்கிறது இதுவும். அதனால் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து தவுனா தான் ரொம்ப பிடிக்குது. அந்த பன்னீர் வந்து அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது, இன்னும் அவங்க நல்லா சாப்பிட்டு பழகலை. அது மாதிரி இந்த இதில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான ஒரு டிஷ். இந்த இது வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டதில் செஞ்சேன். என்னோட ஸ்டைல் எப்படி நான் அந்த மாதிரி செஞ்சேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சுக்கோங்க. சூப்பரான தவுல செஞ்ச உருண்டை, தவுல செஞ்ச உருண்டை மஞ்சூரியன். தவு இல்லை, சும்மா சாதாரண ஒரு தவுல தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.